ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸில் நான் அவங்க சந்தோஷினி. இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமாவை பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ப்ரப்போசல் ட்ராமாவுடைய ஆல்டர்னேட்டிவாக இதுவும் டெய்லியும் அப்லோட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பேர் என்னன்னா 2020 ரிலீஸ் ஆன மீட்டிங்யூ அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹை ஸ்கூல் பேஸ் பண்ண ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ரொமான்ஸ், காமெடி அப்படின்ட்டு எல்லா ஜானருமே இருக்கும். அதுக்கும் மேலே மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் ட்ராமாவில் ஆக்ட் பண்ண ஹீரோயின் தான் இதிலேயே நடிச்சிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து 28 எபிசோட் இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் பார்த்து முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். சரி, ஒரு கிளம்பிட்டானா, ஏன்னா இவன் பழைய ஸ்கூல்லேயே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதனால தான் அங்கிருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து இங்கே சேர்த்து விட போகிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மா அப்பாவை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியானவங்க. என்னதான் பையன் மேலே அக்கறை இருந்தாலும் அடிக்கடி வந்து இந்த ஒர்க்கு, ப்ராஜெக்ட் விஷயமா ட்ரிப்புக்கு போகிறது இப்படி வெளியிலே சுற்றிட்டு இருக்கிறதுனால கூட ஹீரோக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி இவன் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் ரூயி வந்து அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா இழுத்து போற்றி படுத்துட்டு இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு அறக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப இவ தங்கி இருக்கிறது வந்து அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல. இவ்வளவு வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக சூடா சூப்ப வைக்கிறதுன்ட்டு அவங்க தாத்தா வந்து வம்பு பண்ணிட்டு இருக்காரு. உங்களை நான் ஈவினிங் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவ இங்க ஓடி வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துலதான் இங்க நம்ம ஹீரோவும் கார்ல வந்துட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம ஸ்கூல்ல கட்டுறாங்க. வெளியிலே வந்து ஸ்டாஃப் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க ரெடியா. இவர் பேரு மிஸ்டர் ஹூ. எல்லா பசங்களும் வந்துட்டு இருக்காங்க. இவரும் ஒவ்வொருத்தவங்களா செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பெல் அடிச்சதும் எல்லா பசங்களும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப கடைசி ஆளா நம்ம ரூயி வந்துட்டு இருக்கான். மிஸ்டர் ஹூக்கு பின்னாடி ஒரு பையன் நிக்கிறான் இல்லையா, அவன் பேரு சென். இவனும் நம்ம ரூயும் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்தனா கண்டிப்பா மாட்டிக்குவே அப்படின்னு கையை காட்டினோனே இவ வந்த ஸ்பீட்லயே அப்படியே யூ டர்ன் எடுத்து அப்படியே ஓடிட்டு இருக்கான். சே, அதுக்குள்ளே எப்படி வந்தாரு, அவ்வளவு லேட் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு புலம்பிட்டே பின்னாடி வந்தவ கரெக்டா வந்து நம்ம நான் மேல இடிச்சு ரெண்டு பேருமே பொத்துன்னு கீழே விழுறாங்க. நம்ம ரூயை கீழே விழுந்துட்டு ஆ வலிக்குது அப்படின்ற மாதிரியே நான பாக்குறான். அவளுக்கு நம்ம நான பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. பரவாயில்லையே, பாக்குறதுக்கு நல்லா இருக்கானே. இவனும் கை வலியோடயே ரூயை பாத்துட்டு இருக்கான். எதுவும் அடிபட்டுருச்சா என்ன, ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு கேட்டா இவன் ஒண்ணுமே பேசாம கொண்டு வந்து கேப் மாட்டிட்டு டக்குனு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இவ அப்படியே பாத்துட்டே நின்னுட்டு இருக்கா, என்ன வினோதமான ஆளா இருக்கானே, சாரி சொன்னா கூட திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசாம போறானே அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்ல. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அதுக்கு ஆப்போசிட்ல ஓடி வந்துட்டு இருக்கா. அப்படி எங்கதான் வரான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன காஃபி ஷாப் இருக்கு. அங்க அடிக்கடி இவ வர்றது வழக்கம். அந்த கடையோட ஓனருக்கு கூட இவ்வளவு நல்லாவே தெரியும். இவரோட பேரு லின் கிட்ட வந்து பேக் கொடுத்துட்டு நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் வாங்கிக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன வழக்கம் போல லேட்டா அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. இது அடிக்கடி நடக்கிறதுதான். இப்படி பேக் கொடுத்துட்டு வந்தவ காம்பவுண்ட் செவர்ல ஏற முடியாம ஏறி எப்படியாவது ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பாக்குறா. இதுக்கு சென்னும் வந்து சப்போர்ட். மிஸ்டர் ஹூ பிடிச்சு வச்சுட்டு உங்களை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே உண்மையா அப்படின்னு கேட்டா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நீங்க டீச்சர்ல இருந்து வந்து டைரக்டரா ப்ரமோட் ஆகுறீங்கன்னு கேள்விப்பட்டனே. அதுவும் நீங்க எங்க கிளாஸ் டீச்சர் வேற, நீங்க டைரக்டர் ஆனா எங்களுக்கு தானே பெருமை அப்படின்ட்டு பயங்கரமா ஐஸ் வச்சுட்டு இருக்கான். இங்க இவ ஏற முடியாம ஏறி வந்துட்டு இருக்கா. சரி, இத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போலான்னு போகும்போது திரும்ப கைய புடிச்சிட்டு ரூயிய பாத்திர கூடாதுங்கிறதுக்காக எனக்கு நேத்து நீங்க சொல்லி கொடுத்த லெசன்ல வந்து டவுட் இருக்கு, இப்ப கேக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல் கேட்டு கிட்ட வந்து என்னப்பா டவுட், கிளாஸுக்கு தானே போறோம், அங்க போய் பேசிக்கலான்ட்டு இப்படி இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்க இடத்துல அங்க நம்ம நான்சி வந்து எதை பத்தியும் கவலைப்படாம கேட்டு திறந்திருந்தோன்னா அவன் பாட்டுக்கு அசால்ட்டா உள்ள போயிட்டு இருக்கான். இவர் புடிச்சு வச்சுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாரு. யார் நீ, எந்த கிளாஸ், யூனிஃபார்ம் கூட போடாம வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ரூயை பாக்குறா. இந்த பையன் எப்படி இங்க வந்தான்னு அந்த நேரம் பார்த்து சென்னு சும்மா இல்லாம தலையில போட்டிருக்க கேப் ஃபர்ஸ்ட் கழட்ட அப்படின்னு இவன் பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோக்கு தான் யாரும் தொட்டா பிடிக்காது இல்லையா, அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு ரெண்டு பேரும் இடிச்சு இவன் கீழே விழுந்துறான். இப்படி எல்லாம் ஒரு சைடு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த கலவரத்துல நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியா போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு பூனை மாதிரி வந்துட்டு இருக்கா.
ஆனா நம்ம நான் வந்து கண்ணாலே காட்டி கொடுத்ததும் இவன் நல்லா மாட்டிக்கிறா. ரூ எங்க போற இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா. சார் காலையில இருந்து நானும் ரெஸ்ட் ரூம் தேடிட்டே இருக்கேன், எங்க போச்சுன்னே தெரியல. ரெஸ்ட் ரூம் ஸ்கூலுக்குள்ள இருக்கு, நீ கேட்டுக்கிட்ட வந்து என்ன தேடிக்கிட்டு இருக்க? வழக்கம் போல ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டு செவத்துல ஏறி குதிச்சு உள்ள வந்திருக்க கரெக்டா அப்படின்னு கேட்டா. தெளிவா சமாளிக்கிறேன்னு அதெல்லாம் இல்லவே இல்ல சார், நான் இப்பதான் ஸ்கூலுக்கு வந்தேனா, என் கையில பேக் இருக்கும்ல பாருங்க, என்கிட்ட பேகே இல்லனா இவ ஒரு ஃப்ராடுங்கறது இவருக்கு நல்லாவே தெரியும். இவளை லாக் பண்ற மாதிரி சார் நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீ போய் பேக் எடுத்துருவா அப்படின்னா இவளுக்கு என்ன பண்றது புதுசா சரி எங்க இருந்து தான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுவானுங்கன்னு தெரியாது, ஆனா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அப்படி ஒரு கரெக்டர் வந்து இந்த கிளாஸ்ல இருக்கு, அவன் தான் வந்து ஹீரோவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோ வந்து வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்கான். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஹீரோட அம்மா அப்பா எல்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்க, எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கிற ஆளு, அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அந்த பையனுக்கும் நமக்கும் செட்டே ஆகாது அப்படித்தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இங்க இவன் நடக்க முடியாம நடந்து உள்ள வந்துட்டு இருக்கா. நம்ம சென்னை வேற கீழே தள்ளி விட்டுட்டான் இல்லையா, அது ஒரு பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு. என்னெல்லாம் யாராவது டச் பண்ண முடியுமா? நான் எவ்வளவு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர், நான் தான் ஏதோ கால் தவறி கீழே விழுந்துட்டேன், அவன்லாம் ஒண்ணு என்ன தள்ளி விடல அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம சென் மாதிரியே ரூய்க்கு இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, இவ பேரு ஈஷு. ரொம்ப சாஃப்டான கேரக்டர், எப்படியும் இவ லேட்டா தான் வருவான்னு தெரிஞ்ச அப்பாலஜி லெட்டர் எல்லாம் முன்கூட்டியே எழுதி வச்சிருக்கா. நீ தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவகிட்ட பேசிட்டு சென்னை திரும்பி பார்த்து, நீ மட்டும் சார என்ன பாக்க விடாம தடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல மிஸ்டர் ஹூம் உள்ள வராரு, எல்லாருமே வந்து அமைதியா உட்காந்துடுறாங்க. இவர் தான் இந்த கிளாஸ் டீச்சரும் கூட. பின்னாடியே நம்ம நானும் வந்துட்டு இருக்கான், புது யூனிஃபார்ம் வாங்கிட்டு புக் எல்லாம் வாங்கிட்டு ஒரு மாதிரி பயத்தோட நின்றுட்டு இருக்கான். உங்க கிளாஸுக்கு புதுசா ஒரு பையன் வரப்போறான், இவன் தான் அவன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கை காட்டி, கண்டிப்பா எல்லாரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு லைட்டா வந்து கையெல்லாம் உதற ஆரம்பிக்கும். இவ்ளோ பேரு கத்துறது எல்லாரும் சுத்தி இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு உன்ன பத்தி இன்ட்ரோ கொடுப்பா அப்படின்னா வாயை தொடர்ந்து எதுவுமே பேசாம போர்டுல போயிட்டு அவன் பேரை மட்டும் எழுதிட்டு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஓ இவ்ளோதான் உன் இன்ட்ரோவேவா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு சரி போய் உட்காரு அப்படின்ற மாதிரி ரூய்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீட்ல உட்கார சொல்றாங்க. இவ வச்ச கண்ணு வாங்காம அவன் எந்த சைட் எல்லாம் போறானோ அந்த சைட் எல்லாம் அப்படியே பாத்துட்டே இருக்கா. அங்க என்ன பாக்குற, உன்கிட்ட அப்பாலஜி லெட்டர் கேட்டேனே எழுதிட்டியா அப்படின்னு கேட்டா. கையை தூக்கிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்றா. என்ன ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டா. நான் மட்டும் லேட்டா வரலையே, அவனும் தானே லேட்டா வந்தான், எனக்கு மட்டும் ஏன் பனிஷ்மெண்ட் குடுக்கறீங்கன்னு கேட்டான். அவன் இன்னைக்கு மட்டும் தான் லேட்டா வந்திருக்கான், நீ ஸ்கூலுக்கு எப்போ வர ஸ்டார்ட் பண்ணியோ அன்னையில இருந்து நீ லேட்டா தான் வந்துட்டு இருக்க, அதிகமா பேசாம சொன்ன பனிஷ்மெண்ட பண்ண அப்படின்ற மாதிரி இவ வாய அடைச்சிடறாங்க. ஆனா இங்க ஒருத்தன் எதையுமே பெருசா கண்டுக்காம யார் என்ன பேசினா எனக்கு என்னங்கிற மாதிரி அவன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டு இருக்கான். நம்ம சாரு நானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சென்னு வந்து பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இவ கடுப்பாகி இன்னைக்கு நம்ம சாருக்கு ஈக்குவாலிட்டினா என்னன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே வந்து பிரேயரும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரேயர்ல கூட அட்டன் பண்ணாம இவன் கிளாஸ்ல தான் உட்காந்துருக்கான். இங்கேவ எல்லா பசங்க முன்னாடியும் சாரி கேப்பான்னு பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து அவங்க சாரை பத்தி எல்லாரும் முன்னாடி குறை சொல்ல ஆரம்பிச்சிடறான். நான் மட்டும் லேட்டா வரல, நான் சிங்கிற ஒரு பையனும் லேட்டா தான் வந்தான், நான் தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் குடுக்கற மாதிரி அவனுக்கும் சேர்த்து கொடுக்கணும்ல, நம்ம சார் சொல்லி கொடுத்த ஈக்குவாலிட்டியா அவரே ஃபாலோ பண்றதுல அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சதும் எல்லாரும் வர கிளாப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நீ சாரி கேட்டதெல்லாம் போதும், அந்த சைடு போன்ட்டு இவரு வந்து எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் வந்து நான் அந்த இடத்துல இல்ல அப்படின்றது தெரிய வருது. ரூய் இப்படி பேசினதெல்லாம் கேட்டு திட்டி இருப்பாரு போல, இதுல வேற நான் கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இவ ஆனா எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா உட்காந்துருக்கா, ஏன்னா அப்படியாவது வந்து ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறான். மன்னிப்பு கேக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு, கேட்டுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சதும் இந்த சென் வந்துட்டு, சரி ஃபர்ஸ்ட் அப்ப நான் பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்றேன், நீ அப்படியே வந்து சாரி கேட்டுற அப்படின்ட்டு இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோ கிட்ட கை கொடுத்துட்டு அவனை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு இவன் பதிலே பேசவே இல்ல. ஒரு பொருட்டாவே மதிக்காததுனால இவனுக்கு வேற பயங்கர அவமானமா போயிடுது. சரி பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் ஒரே கிளாஸா போயிட்டான் அப்படின்ற மாதிரி, சரி நீ பாஸ்கெட் பால் எல்லாம் நல்லா விளையாடுவியா, ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணா இவன் டக்குனு ஏந்திரிச்சுட்டு சாரி அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இதை பாக்குற எல்லாருக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என்ன இந்த பையன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இவளுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு, அவன் கிட்ட பேசுறதுக்கு அவன் கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கா. அவன் தனியா இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் நான் பிரேயர்ல வந்து உன்னை அப்படி சொல்லியிருந்திருக்க கூடாது, எல்லாரும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டேன் சாரி அப்படின்னா
பாக்குறான். இவன் அதையுமே பெருசா கண்டுக்காம தேவையில்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போக பாக்குறான். இவன் எவ்வளவுதான் வந்து பொறுத்து பொறுத்து பாப்பா கடுப்பாயிடுறா. நானே உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கேன், ஆனா இருந்தாலும் அதெல்லாம் வந்து அப்படியே மறைச்சிட்டு உன்கிட்ட சாரி கேட்க வந்தா நீ பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுற. என்ன உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து ரொம்ப பணக்காரவங்க அப்படின்றதுனால மத்தவங்களெல்லாம் வந்து இலக்கரமா பாக்குறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆனா இவன் எதையுமே வந்து கண்டுக்கிற மாதிரி இல்ல. நம்ம ரூயி வந்து இதுல பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் மேக்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாஃப் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், யார் சால்வ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அட்ட டயத்துல எல்லாருமே அப்படியே தலையை குனிகிறாங்க. இவன் மட்டும் கையை தூக்கிட்டு நான் சால்வ் பண்ணல, இந்த பையன் சால்வ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மாட்டி விட்டுறான். அவ்வளவுதான் இவன் முழிக்க ஆரம்பிச்சிடறான். என்ன சொல்றதுன்னு தெரியாம என்கிட்டயே வந்து பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டினால இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், போக போக இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது இவன் அமைதியா அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுவுமே பேசாம டக்குன்னு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். பாக்குற எல்லாருக்கும் வந்து பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்பதான் தெரியுது இவன் ஒரு பெரிய படிப்புன்னு. இப்படி இவ பண்ண ஃபர்ஸ்ட் பிளான சொதப்பிடிச்சு அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. அந்த சின்ன காஃபி ஷாப்ல உட்காந்து ரூயி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இங்க இவங்க மூணு பேருமே வந்து ரெகுலர் கஸ்டமர். அவன் நிறைய பிளேவர்ல வந்து காஃபியை ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. அதெல்லாம் வந்து இவ டேஸ்ட் பண்ணி கரெக்டா சொல்லிட்டா ஃப்ரீயாவே எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அதனாலேயே இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்க. இவளும் கரெக்டா கெஸ் பண்ணிடுவான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவை பத்தின ஒரு டாபிக் வருது. அவன் என்ன பயங்கரமா படிக்கிறவனா அப்படின்னு கேட்டா, ஆமா அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோமே, உனக்கு தெரியாதா? அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா என்ன, இல்ல பணக்காரனா இருந்தா என்ன, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா கண்டிப்பா அவனை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவ பேசிட்டு இருக்கா. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து நானுக்கும் ரூயிக்கும் வந்து ஒரு சண்டையில தான் போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோட அம்மா பிசினஸ் ட்ரிப்புக்காக மறுபடியும் எங்கேயோ போக போறாங்க போல. நான் திரும்ப வந்ததும் வந்து உன்கிட்ட நிறைய பேசுறேன், எதுவா இருந்தாலும் கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்துதான் பேசுறாங்க. இவன் அது எல்லாத்தையுமே வந்து உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கான். இப்படி ஸ்கூல்ல மட்டும் கிடையாது, வீட்லயுமே இப்படிதான் தனியா இருக்கான். இப்படி இருந்த சமயத்துலதான் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஸ்கூல்ல ஒரு டெஸ்ட் நடக்க போது. பேப்பர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எல்லாருமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரியாக்ஷன் தான். நம்ம சென்னெல்லாம் வந்து க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துட்டு என்ன எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸா இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். கரெக்டா ரூயி பக்கத்துல வந்து மிஸ்டர் ஹூ நிக்கிறாரு. இந்த கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம பக்கத்துல வந்துட்டா போதும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கூட மறந்து போயிடும். அதே மாதிரிதான் இவளுக்கும் இருக்கு, பயந்துட்டே இருக்கா. என் மூஞ்சில ஆன்சர் இருக்கு, எழுது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு. இப்படியே அந்த டெஸ்டும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில வர இவ சாப்பிடாம வந்துட்டா போல. ஒரு மாதிரி டயர்டாவே உட்காந்துருக்கான். ஸ்கூலுக்கு சீக்கிரமா வரணும் அப்படின்றதுக்காக சாப்பிடாம வந்துட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இங்க இவன் அசால்ட்டா வந்து டெஸ்ட் முடிச்சுட்டு பேப்பரை கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். இதை எல்லாரும் வேற பாக்குறாங்க. அவன் எழுதி முடிச்சுட்டான் அதனால கிளம்பிட்டான், நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போது நம்ம ரூவிக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. நேரா சார் கிட்ட போயிட்டு, நான் அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் போன சார், என்ன விடுங்க அப்படின்னா எழுதுனது ரெண்டு லைனு, அதுக்குள்ளயும் வாஷ்ரூம் போகணுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. நான் உண்மையாதான் சொல்றேன் சார், உங்களுக்கு என்னோட அவசரம் புரியாதுன்னா அதை எப்படி எப்ப எக்ஸாம் வச்சாலும் சரி ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ற அப்படின்ட்டு இவர் பாட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவ கத்த ஆரம்பிச்சதும் சரி போ, இவளும் இதே ஒரு சாக்கா வச்சு வெளில வந்துடுறான். டக்குனு நம்ம சென்னு கையை தூக்குனா எதுவா இருந்தாலும் சரி டெஸ்ட் முடிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அங்க அப்படியே கட் பண்ணா இவ ஸ்கூலுக்கு வெளில வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி இருந்திருப்பா போல. இவருக்கு என்ன அட்ரஸ்னே தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இவ இங்க எட்டி பாத்துட்டு நான் தான் ஆர்டர் பண்ண, என்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துலதான் இங்க நம்ம நான் வந்து ஏதோ அப்படியே மரத்தை பாத்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். அவன் சின்ன வயசா இருந்தப்ப நடந்த ஒரு சில விஷயம்லாம் அப்படி ஞாபகத்துக்கு வருது. அதை இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோயின் வந்து நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்பதான் கண்ணே தெரியுது, இப்ப உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப வந்த வழியாவே ஏறி குதிச்சுட்டு இருப்பான். எப்பவுமே செவரேறி குதிக்கிறதா இவளுக்கு வேலையாவே இருக்கும் போல. அப்ப இவ கரெக்டா குதிக்கலான்னு வரும்போது இங்க மரத்து கீழே இவன் வேற நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான், ரூயி இவன் மேல விழுந்து இவன் கீழே விழுந்து அங்க ஒரு பெரிய ரகலையே நடக்குது. இதுல ரெண்டு பேருக்கும் பயங்கரமா அடி வேற. மரத்து கீழே யாராவது நிப்பாங்களா அப்படின்ற மாதிரி திட்டிட்டே பாக்குறான். அப்பதான் தெரியுது அது நான்சிங்கிறது. ஏந்திரிக்கலாம் ட்ரை பண்ணவ திரும்ப கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுந்துடுறா. இவ விழுந்தது இல்லாம ஹீரோவையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு இதுல ஹீரோ பாத்து வர, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க, உன்ன மேக்ஸ் கிளாஸ்ல மாட்டி விட்டேங்கறத பழி வாங்குறதுக்கு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எதா இருந்தாலும் இப்பவே மறந்துரு, என்ன ஃபாலோ பண்ணாதா அப்படின்ற மாதிரி தொணத்தொண்ணு பேசிட்டே இருக்கா. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்ற மாதிரி இவளோட வாயை க்ளோஸ் பண்றான். இவ ஒண்ணுமே புரியாம என்ன பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கா. அதே நேரத்துல இவ கழுத்துல வேற ஒரு செயின் போட்டிருக்கான். அந்த செயினை பார்க்கும் போது ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ வேற தப்பா புரிஞ்சுக்கிட்டா டக்குனு இவ கையை உதறிட்டு இதுக்கு மேல என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு போனா ஒரு நிமிஷம் நில்ல அப்படின்ற மாதிரி இவன் பின்னாடியே வரான். என் கையை புடிச்சிட்டல உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்ற மாதிரி நான் அடிக்கலாம்னு போனவ பின்னாடி இருக்கிற அவங்க டீச்சரை வேற அடிச்சிடறா. முடிஞ்சது கதை, பெரிய பஞ்சாயத்து அடிச்சு கூட்டிட்டு போயிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருந்திருக்காரு. இவ அப்படியே புலம்பிட்டே வந்து தரையை தொடச்சிட்டு இருக்கா. அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. இவ அடிச்ச அடியில அவருக்கு மூக்குல இருந்து ரத்தமே வந்துருச்சு. இதுக்கு பனிஷ்மெண்டா ஸ்கூல்ல ரெண்டு வாரம் வந்து நீ தான் கிளீன் பண்ற, இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்ததும் அதை எப்படி என்னால பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல வர உங்க வீட்டுக்கு நான் வர வேண்டியது இருக்கு,
பண்றியா இல்ல உங்க அம்மா அப்பா கிட்ட போட்டு விடட்டா அப்படின்னு கேக்கும்போது, அதுக்கு நான் இதே பண்ணிட்டு வந்துட்டு அமைதியா வந்துடுறா. சரி, நானுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா, உன் இங்கிலீஷ் பேப்பரை நான் பார்த்தேன், ரொம்பவே நல்லா எழுதியிருந்த, நீயே நம்ம கிளாஸோட லீடரா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. தப்பு பண்ணது ரெண்டு பேரும் தான், எனக்கு பனிஷ்மெண்ட், அவனுக்கு மட்டும் லீடர் போஸ்டிங்கா, இதெல்லாம் அநியாயம் அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறான். அவர் திரும்ப நீ தானே அடிச்ச அப்படின்ற மாதிரி திருப்பி அனுப்பி விட்டுறாரு. இவ அந்த கடுப்புல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கா. இப்படி வாங்க நடந்ததெல்லாம் பத்தி புலம்பிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம மட்டும் தானே இருக்கோம், யார் இருக்கா அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஒரு பயம் வர, யார் அங்க நிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே போயிட்டு இருக்கா. அப்பதான் தெரியுது ஹீரோ அந்த இடத்துல இருக்கான், அதுவும் இவளுக்காக ஹெல்ப் வேற பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துட்டு நீ ஏன் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்துட்டே இருக்க, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு, நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ற அது எனக்கு தெரியுது, ஆனா அதுக்காக எல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவன் திரும்ப ரூயை பார்த்து, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி வாயை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு, பாரு நீ வாயை தொடர்ந்து பேசலாம் செய்வியா, நீ பேசவே மாட்டேன்னு நினைச்சனே, நீ பேசினதுக்காகவே என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, உன் கழுத்துல இருக்கிற அந்த செயினை நான் பாக்கலாமா, அது உன்னோடதா அப்படின்னு கேட்டா, ஆமா என்னோடதா அப்படின்ற மாதிரி தலையாடுறா. அதை நான் ஒரே ஒரு டைம் பாத்துட்டு மட்டும் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துட்டே இருக்கான். இவளும் தள்ளி போறேன்ட்டு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இவன் காப்பாத்துறேன்னு போய் இவனும் சேர்ந்து கீழே விழுந்துடுறான். அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அவ கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை செஞ்சு கொடுத்ததே நம்ம ஹீரோ தான். நானே எப்படியோ வெளில கூட்டிட்டு வந்துட்டா, பார்த்தா பேச்சு முச்சம் இல்லாம இருக்கான், இந்த கொலப்பள்ளி வேற நம்ம மேல விழுந்துருமே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு கிட்ட போகும்போது டக்குன்னு இவன் கண்ணு முழிச்சிடறான். அந்த நேரத்துலதான் இவ கழுத்துல இருந்த அந்த செயினை வந்து இவன் நல்லா பாக்குறான். ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப பாத்ததுல வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அது சின்ன வயசுல செஞ்சு கொடுத்தா அதே செயின் தாங்கிறது, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, அதான் கண்ணு முழிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறா. கிளாஸுக்கு வந்துட்டு அவசர அவசரமா பேக் எல்லாம் எடுத்து வச்சு கரெக்டா போகலான்னு பாக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு, இப்படியே வீட்டுக்கு போகாத, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவன் கையில இருந்த ஷர்ட் எடுத்து கொடுக்கறான். இவன் நானே பாத்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.